ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த கார் வச்சிருக்கிறவங்களாம் இந்த வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த எம்ஓடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி அப்படின்னா என்ன, எப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த எம்ஓடி டெஸ்ட் பண்ணணும், இன்கேஸ் உங்கள் எம்ஓடி டெஸ்ட் எடுத்து கார் உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி இந்த எம்ஓடி டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டெஸ்ட், அதாவது அதோட அக்ரோனிம். ஸோ அதை வச்சு அந்த டெஸ்ட் வந்து எவ்ரி இயர் அந்த காருக்கு எடுக்கணும். ஸோ அந்த எம்ஓடி டெஸ்ட் வந்து பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து இந்த யூகேல வந்து நீங்கள் அந்த காரை ஓட்ட முடியும். ப்ளஸ் அந்த எம்ஓடி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் அவங்க செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி உங்கள் கார் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த எம்ஓடி டெஸ்ட் தான் டிட்டர்மின் பண்ணும். ஸோ எல்லா காருக்குமே இது வந்து ஒரு மேண்டட்டரி. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு வேறு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. பட் நம்மளோட டீசல் ஒரு பெட்ரோல் கார்ஸுக்கு இது வந்து எவ்ரி இயர் வந்து கண்டிப்பாக அந்த எம்ஓடி டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ எம்ஓடி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு வந்து எம்ஓடி டெஸ்ட் தேவையில்லை அந்த காருக்கு. ஸோ நீங்கள் இப்போ 2022 தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் எம்ஓடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்கீங்க, அது வந்து 3 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இருந்து எவ்ரி 1 இயருக்கு நீங்கள் எம்ஓடி டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் எம்ஓடி வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 இயருக்கு நீங்கள் வந்து எம்ஓடி டெஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் எம்ஓடி டெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டியூ டேட் வந்திருக்கு, அந்த டேட்டில் நீங்கள் வந்து உங்களால் எம்ஓடி டெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு எம்ஓடி டெஸ்ட் எடுக்காமலே கார் ஓட்டலாம் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, அடுத்து உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் டேக்ஸ் வர்றப்போ நீங்கள் வெஹிக்கிள் டேக்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ண முடியாது, உங்கள் காரை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வெளியே எங்கேயாவது பார்க் பண்ணியிருந்தீங்களோ, இப்போ இன்கேஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அப் டு 1000 pounds வரைக்கும் ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எம்ஓடி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லா காருக்கும் எடுக்கணும். ஸோ எப்போ வந்து நீங்கள் எம்ஓடி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் உங்களோட எம்ஓடி டெஸ்ட் டேட் டியூ டேட் வந்து December 15th இருக்குது அப்படின்னா, நீங்கள் November 15th December 15th அந்த 1 மந்த் பீரியடுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் புக் பண்ணி எம்ஓடி டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எம்ஓடி டெஸ்ட் வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நிறையா இங்கே மாதிரி நம்ம லோக்கல் நம்ம சர்வீஸ் ஷாப்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து அங்கேயுமே இந்த மாதிரி எம்ஓடி டெஸ்ட் இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே போய் அவங்கள்ட்ட நீங்கள் பே பண்ணி இல்லை அட்வான்ஸ் இது பண்ணி உங்களோட ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கணும். ஸோ இது நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆடிபிஎம் இப்படி வாங்கினீங்கன்னா அவங்க ஷோரூம்லேயுமே எம்ஓடி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறையா சென்டர்ஸ் இருக்குது உங்களோட எம்ஓடி புக்கிங்க்கு. ஸோ அந்த புக்கிங் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை, சும்மா இந்த மாதிரி எங்களோட எம்ஓடி டியூ டேட் வந்து இப்போ ஆகஸ்ட்டில் வருது, நான் இந்த செப்டம்பர்லேயே நான் இப்போ வந்து எனக்கு இன்னும் 1 மந்த் பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் சும்மா டைரெக்ட் வாக்இன் பண்ணி கூட நீங்கள் எம்ஓடி டெஸ்ட் வந்து நீங்கள் இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஓடி காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த 40 to 54 pounds வரைக்கும் இருக்கும் எங்கள் எம்ஓடி காஸ்ட்டு. ஸோ அது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் இப்போ ஆடியில் வந்து நான் உங்களுக்கு அவங்கக்கிட்டே நான் கார் சர்வீஸ் கொடுத்துருந்தனால எனக்கு வந்து எம்ஓடி வந்து அவங்க இந்த வருஷத்துக்கு அவங்க ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் டீலர்கிட்டயே நீங்கள் எல்லா சர்வீஸ் அது இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா தேர் ஆர் ஹை சான்சஸ் வந்து உங்கள் அந்த கார் ஷோரூம் டீலரே வந்து உங்களுக்கு எம்ஓடி ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. பட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வெளியே எங்கேயாவது கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 pounds வரும். அதான் வெப்சைட்லேயும் போட்டிருப்பாங்க, பட் சர்டன் கடை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் 45 நீங்கள் 55 pounds உங்களோட எம்ஓடி வந்து காஸ்ட் இருக்கும். ஸோ இந்த எம்ஓடி டெஸ்ட் நீங்கள் இப்போ கொண்டு போய் கார் கொடுக்குறீங்கன்னா என்னென்னலாம் அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ எம்ஓடி இப்போ வருதுன்னு வைங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஒரு 10 நாள் வருதுன்னா முன்னாடியே போய் காரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்களே செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணி எல்லாமே அதை ஃபிட் பண்ணிவிட்டு எம்ஓடிக்கு போகிறப்ப டைரெக்டாக எம்ஓடி டெஸ்ட் பாஸ் ஆகிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ எம்ஓடியில் நீங்கள் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டயர்ஸ் செக் பண்ணுவாங்க. டயரோட இது டெப்த் எப்படி இருக்குது, ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே போல் இன்கேஸ் உங்களோட ரியர்வியூ மிரர்ஸோ இல்லை இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் பண்ணல, எல்லா பாயிண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் செக்கும் பண்ணுவாங்க. எனி திங் எலக்ட்ரானிக்கலி எதுனாலும் ஒர்க் ஆகலை அது இருந்தாலும் உங்களோட எம்ஓடி டெஸ்ட் ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எம்ஓடி டெஸ்ட் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கும். ஸோ அப்படின்னா தான் மோஸ்ட்லி வந்து ஃபெயிலுன்னு அர்த்தம். சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வந்து லைக் நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டயர் வந்து இப்போ உடனடியாக மாற்றணும் அப்படின்னா சில டைம் ரெட்டில் மென்ஷன் பண்ணி எம்ஓடி ஹஸ் ஃபெயில்ட் பிகாஸ் ஆஃப் இந்த டயரில் வந்து சுத்தமாக த்ரெட்டே இல்லை எப்போ வேணாலும் இதாகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க.
பட் சில இதில் வந்து இன்னொரு 5000 மைல்ஸ் ஓட்டலாம் அப்படின்னா வேறு இதில் இன்ஸ்டெட் ஆஃப் ரெட்டில் மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ அட்வைஸரி மாதிரி நம்ம கொடுத்துருவோம், ரெக்கமெண்டேஷன் மாதிரி, லைக் அடுத்த 5000 மைல்ஸ்க்குள்ளே நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இந்த மாதிரி சஜஷன்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு MOT ஃபெயில் பண்ண மாட்டாங்க. பட் மற்றபடி இந்த சீரியஸான இஷ்யூஸ் இருக்குது, இல்லை இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, இது வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, டிஸ்க் பேட் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து MOT ஃபெயில் பண்ணுவாங்க. இப்போ என் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இப்போ வந்து MOT வந்து நெக்ஸ்ட் வீக் 12th வந்து டிசம்பர் 12th வந்து எனக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நவம்பர் 1st வீக்கில் தான் நான் போய் ஆடியில் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு சர்வீஸ் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடும் டிஸ்க்கு அந்த டிஸ்க் பே இதையுமே மாற்ற சொல்லியிருந்தாங்க, ஏன்னா கொரோஷன் ஆயிருக்குன்னு. ஸோ நான் அதை மாற்றாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இப்போ வந்து MOT ஃபெயில் ஆகிடும். ஸோ நான் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் பேட் அந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 450 pounds வந்துச்சு. ஸோ அதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த சர்வீஸ்லேயே வந்து எனக்கு என்னென்ன ஃபால்ட் இருந்துச்சு, என்னென்ன ரெட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு விஷயம் எனக்கு ரெட் இருந்துச்சு, ஒன்று பற்றி அந்த டிஸ்க் பேட் இதுவும் நாங்கள் இதிலேயே மாற்றிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டயர் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு தான் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் காஸ்கோ போகிறேன் டயர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ரெட் இருந்துச்சு என் காரில். ஸோ நான் அந்த ரெண்டு ரெட்டையுமே இப்போ நான் ரெக்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ ரெக்டிஃபை பண்ணுறதுனால எனக்கு வந்து கண்டிப்பாக மோஸ்ட்லி MOT வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இட்ஸ் பெட்டர், லைக் உங்கள் சர்வீஸ் வந்து இன்கேஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும், என்னென்னலாம் மேபி MOT டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லைனா எதுக்கும் ஒரு சும்மா ஒரு மெக்கானிக்கிட்ட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஸோ MOT ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் MOT ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அந்த காரை விற்கிறீங்க அப்படின்னாலுமே, இப்போ என் கேஸில் எடுத்திங்கன்னா நான் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஸோ அந்த காரோட ஹிஸ்ட்ரி, சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் MOT ஹிஸ்ட்ரியுமே நம்ம பார்க்கணும். சும்மா கார் இதை நம்பர் என்டர் பண்ணாலே நம்ம MOT டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த இயரில் கொடுத்துருக்காங்க, இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த டைமில் MOT ஃபெயில் ஆயிருக்கு, ஸோ என்ன ரீசனு, அவங்க இப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில்ஸே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே MOT வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம ரெட்டில் இது ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷனரியாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ MOT வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து ஃபெயில்னு வந்துருச்சு, அப்புறம் பட் நீங்கள் வந்து அதை நீங்கள் ஒருவேளை செக் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு ஃபெயில் இல்லை, இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீ அப்பீல் கூட பண்ணலாம் ஆன்லைன்லேயே. ஸோ அது வந்து ஒரு செப்பரேட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதில் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, இதுக்காக MOT ஃபெயில் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி கூட நீங்கள் இது பண்ணி நீங்கள் அப்பீல் பண்ணி அதை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக ப்ரொசீஜர்ஸும் ஆக்சுவலாக இருக்குது இங்கே. ஸோ இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா லைக் இன்னொரு ரீசனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் MOT வந்து இன்னைக்கு தான் டியூ டேட்னு வைங்களேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியே நீங்கள் கார் எடுத்துகிட்டு போவீங்க, பப்ளிக் பிளேஸஸ் எங்கேயாவது போகிறீங்க, இந்த மாதிரி பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் கேமரா இதுலையாக மாட்டினீங்கன்னா லைக் ரொட்டீன் செக்கில் ஏதாவது பண்ணி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. பட் இன்கேஸ் உங்களோட MOT வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அடுத்து நீங்கள் எந்த ரீசன்ஸுக்கெலாம் நீங்கள் கார் ஓட்டிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு MOT டெஸ்ட் சென்டருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் காரை நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இன்கேஸ் அப்போ எங்கேயாவது பிடிச்சாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் புக் பண்ணியிருக்கேன் MOT டெஸ்ட்டுக்கு, டேட் பாஸ் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும், பட் நான் இப்போ MOT டெஸ்ட்டுக்காக தான் நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிங்கன்னா அது அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகலாம். வேறு எந்த ரீசனுக்குமே நீங்கள் அந்த கார் வந்து நீங்கள் ஓட்டக்கூடாது அட்லீஸ்ட் MOT டெஸ்ட் எடுத்து முடிக்கிற வரைக்கும். அது இங்கே கொஞ்சம் சீரியஸாக பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் எவ்வளோ பழைய கார்ஸுமே இங்கே 2010 மாடல், 2005 மாடல் கார்ஸுமே இன்னும் இங்கே ஆக்சுவலி நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ அது ஏன் அப்படி ஓடுதுன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே அப்பப்போ டே எவ்ரி இயர் வந்து அதை செக் பண்ணி புதுசாக மாற்றிட்டே இருக்கிறனால தான் லைக் அந்த ரொம்ப பழைய கார்ஸுமே இங்கே நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும், ப்ளஸ் எல்லாமே இங்கே நல்லா ஓடுது. ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் இங்கே சீரியஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கார் வாங்குறீங்க கார் பார்க்குறீங்க, அந்த MOT டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் சீரியஸாக இது பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவரை நான் எல்லாமே சொல்லிட்டேன், எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், எப்போ நீங்கள் MOT டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டேன், எப்போ எவ்வளோ காஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், MOT டெஸ்ட் ஃபெயில் ஆச்சுன்னா என்னென்ன பண்ணலாங்கிறதும் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஓவராலாக MOT-யோட ப்ராசஸ். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ அடுத்து என் MOT வந்து இன்னும் 10 நாளில் வருது. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து நான் சர்வீஸ் போயிருந்தப்போ எனக்கு சொல்லியிருந்தாங்க டயர் மாற்றணும்னு. ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் காஸ்கோக்கு நான் போகிறேன். ஸோ அதுவுமே இங்கே வந்து எப்படி டயர்ஸ் எல்லாம் எப்படி வாங்கலாம், எங்கே போய் ஃபிட் பண்ணலாம், எது கொஞ்சம் சீப்பான ஆப்ஷன் அப்படிங்கிறத பற்றி நான் அதையுமே நான் ஒரு செப்பரேட்டாக நான் இப்போ நான் வ்ளாக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே புதுசாக கார் வாங்குறீங்கன்னா நான் என் சேனலில் ஆல்ரெடி எப்படி கார் வாங்கணும், கார் மெயின்டெனன்ஸ் பற்றி, கார் பார்க்கிங் பற்றி, எங்கெங்கே பார்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயமும் MOT கார் MOT பற்றியும் நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இப்போ கார் டயர்ஸ் எல்லாம் எங்கே சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் அதுவும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.